மட்டக்களப்பில் சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்பு வேலிகளை முற்றாக அகற்றிய அதிகார சபையினர். வவுனியா இரட்டை கொலை வழக்கு சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மிருகத்தை வேட்டையாடிய இருவர் கைது. தண்ணீர் இல்லை, நெற்பயிருக்கு தீ வைத்த விவசாயி. சுகாதார அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. விவாதம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. மின்கட்டணம் செலுத்தாத நாமல் 25 லட்சத்தை வழங்க தயாராகும் ராஜாங்க அமைச்சர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இளைஞர் கைது. முள்ளியவளையில் பொதுச்சந்தை மீது விசமிகள் தாக்குதல், வியாபாரம் பாதிப்பு. மட்டக்களப்பு வாழைச்சேனை காவல்துறை பிரிவில் உள்ள நாவலடி பகுதியில் அரச காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டிய கம்பிவேலிகளை மகாவலி அதிகார சபையினர் இடித்து தள்ளியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வாழைச்சேனை கொழும்பு வீதியில் உள்ள நாவலடி தொடக்கம் ஜேந்தி யாழை பிரதேசம் வரையிலான தொடருந்து தண்டவாளத்துக்கும் வீதிக்கும் இடையிலான 28 ஏக்கர் அரச காணிகளை நாவலடி, ஓட்டமாவடி போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த காணி அபகரிப்பாளர் சிலர் உள்நுழைந்து காட்டு மரங்களை வெட்டி சட்டவிரோதமாக அபகரித்து அதற்கு முட்கம்பி வேலிகள் நாட்டி கட்டடங்கள் கட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த சட்டவிரோத காணி அபகரிப்பு பேசும் பொருளாக மாறிய நிலையில் நேற்று முன்தினம் வாழைச்சேனை காவல்துறையினர் சென்று காணி அபகரிப்பில் ஈடுபட்டவர்களிடம் இது அரச காணி, இந்த காணிகளுக்குள் அமைக்கப்பட்ட கம்பி வேலிகளை அகற்றி கொண்டு உடனடியாக வெளியேற வேண்டும், அவ்வாறு இல்லையெனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இவைகளை அகற்றிச் செல்வதற்கு 2 நாள் அவகாசம் தருவதாகவும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான இந்த காணிகளை அபகரித்துள்ளமையை அடுத்து சம்பவ தினமான நேற்று மகாவலி அதிகார சபை காவல்துறையினர் மற்றும் இராணுவ பாதுகாப்புடன் அத்துமீறி அபகரித்து முட்கம்பி வேலி அமைத்து மற்றும் கட்டிய கட்டடங்கள் புல்டோசர் கொண்டு இடித்து தள்ளி அவைகளை அகற்றியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா தோணிக்கல் பகுதியில் வீடு புகுந்து தாக்கியதில் தம்பதிகள் மரணமான சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்க வவுனியா மாவட்ட நீதிமன்ற நீதவான் அகமது ரசீம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 23ஆம் தேதி அதிகாலை வவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் நுழைந்து தாக்குதல் மேற்கொண்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அன்றாதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். நேற்று வவுனியா வைத்தியசாலையில் ஆளடையாள அணிவகுப்புக்கு திகதியிட்டிருந்த போதும் சாட்சியின் உடல்நிலை சீரில்லாத காரணத்தினால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதனால் சாட்சி நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை. இந்த நிலையில் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 6 பேரையும் வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கவும் மீண்டும் 24ஆம் தேதி ஆளடையாள அணிவகுப்பிற்காக சாட்சிகளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முதலாம் சந்தேக நபர் சுகயீனம் காரணமாக வைத்தியசாலை வைத்திய அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதனால் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்டத்தரணி அருள்மொழிவர்மன் கொன்சியஸ் முன்னிலை ஆகி சந்தேக நபர்களை எந்தவித துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்காமல் அவர்களின் நலனுரித்துக்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் சந்தேக நபர்கள் விசாரணைக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள் எனவும் மன்றில் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் காட்டில் வாழும் மிருகத்தினை சட்டவிரோதமாக வேட்டையாடிய சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உக்குலான் எனப்படும் மிருகத்தினை சட்டவிரோதமாக துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடிய போது அவர்கள் முள்ளியவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் முள்ளியவளை 3ஆம் வட்டார பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. மக்கள் செறிந்து வாழும் குறித்த பகுதியில் பற்றை காட்டுக்குள் இருந்து சென்று மிருகத்தினை சட்டவிரோத துப்பாக்கி கொண்டு சுட்டு வேட்டையாடியுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது ஹிஸ்டாபுரம் மற்றும் முறிப்பு பகுதியினைச் சேர்ந்து 30 வயதுடைய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அகுனு கொலபலச பிரதேசத்தில் நெற்செய்கைக்கு நீர் வழங்குமாறு விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்படாததன் காரணமாக விவசாயி ஒருவர் வாடிக்கருகிய நெற்பயிருக்கு தீ வைத்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சுமார் 20 நாட்களுக்கு முன்னர் நெற்செய்கைக்கு நீர் கோரப்பட்டதாகவும் ஆனால் உரிய நேரத்தில் எடுக்கப்படாத தீர்மானங்களினால் நெற்செய்கைக்கு நீர் வரவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தண்ணீர் கிடைத்தாலும் பயனில்லை என்று கூறி வயலுக்கு தீ வைக்க அவர் முடிவு செய்தார். அத்துடன் வயலில் விவசாய அமைச்சரின் உருவப்பமையும் தீ வைத்து எரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற கட்சித் தலைவர் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக எதிர்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியில் தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கையின் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஐக்கிய மக்கள் சக்தி 45 கையெழுத்துக்களுடன் கையளித்தது.
தரமற்ற மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை பொறுப்பற்ற முறையில் வரவழைத்து சுகாதாரத்துறையை பலவீனப்படுத்தி நோயாளிகளின் உயிரிழப்புக்கு பங்களிப்பு செய்தமைக்காக சுகாதார அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்ச மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய பணத்தை தான் செலுத்த தயாராக இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். தனது தனிப்பட்ட பணத்திலிருந்து இவ்வாறு 25 லட்சம் ரூபாயை தான் செலுத்த தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண நிகழ்விற்காக மின்சார சபைக்கு இதுவரை பெருந்தொகை பணம் செலுத்தப்படவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினர் நளின் ஹெவெகே குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் இவ்வாறான சம்பவத்துடன் தொடர்புடைய மின்சார கட்டணம் இதுவரை தமக்கு வரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். இந்த நிலையில் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் 25 லட்சம் ரூபாயை செலுத்த தயார் என குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ச அல்லது மஹிந்த ராஜபக்ச கோரினால் இந்த தொகையை தனது தனிப்பட்ட பணத்திலிருந்து செலுத்தவே தான் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலியான விசாவை பயன்படுத்தி பிரான்ஸ் செல்ல முயன்ற நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் மாத்தறை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் 24 வயதுடைய இளைஞர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இளைஞரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போலி ஆவணங்கள் அனைத்தும் கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முளியவளை பொதுச்சந்தையின் வியாபாரிகள் விசமிகள் தாக்குதல் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பிரதேச சபையின் ஆளுகையின் கீழ் உள்ள முள்ளியவளை பொதுச்சந்தையில் அடையாளம் தெரியாத விசமிகள் சிலர் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. அடையாளம் தெரியாத விசமிகள் சிலர் பொதுச்சந்தைக்குள் புகுந்து தாக்குதல் மேற்கொண்டதில் வியாபாரிகளின் மரக்கறிகள் உள்ளிட்ட சந்தை கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இரவு காவலாளி சேவையில் இருக்கும் போது வாகனத்தில் வந்த கும்பல் ஒன்று சந்தையின் கதவினை உடைத்து உள்ளே புகுந்து சந்தைக்குள் இருந்து மது அருந்த போவதாக காவலாளியுடன் முரண்பட்ட நிலையில் கையில் மதுவான போத்தல்களுடன் வந்த நபர்கள் சந்தை கட்டடத்தின் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளனர். இதனையடுத்து போலீசார் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தி கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று காலை போலீசார் வந்து விசாரணை செய்யும் வரை சந்தை நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை. சம்பவ இடத்திற்கு முள்ளியவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் வருகை தந்திருந்ததுடன் கரைதுறை பெற்ற பிரதேச சபையின் செயலாளர் க சண்முகநாதன் உள்ளிட்ட சபையினர் உத்தியோகத்தர்கள் வந்து பார்வையிட்டு போலீசாரிடம் முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.